ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கொய்த்திய கோரங்க செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் கொய்த்திய ஒரு மங்கசு, அதுக்கு தேவையான பூண்டு, அப்புறம் ஃபிஷ் கேக், ஃபிஷ் பால், அரைச்ச மிளகாய் சாந்து, தவுகி சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன், கொச்சாக்கறியை சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன், மூணு முட்டை எடுத்துக்கோங்க, கிச்சாப்பு, அப்புறம் கிச்சா உப்போட. Hai kawan, hari ini kita nak masak kuih tiaw goreng. Bahan-bahan yang diperlukan ialah kuih tiaw, bawang putih, fish cake, fish ball, cili kisar, telur 3 biji, tauge, sayur kucai, kicap manis dengan kicap pekat. Okay, வாங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு, நம்ம வந்து இடிச்சு வச்ச பூண்டை வந்து எண்ணெயில போட போறோம். Hai kawan, kita dah panaskan minyak. Bolehlah masukkan bawang putih. Kacau sehingga naik bau ya. நல்லா வாசம் வந்தானே. இத வெட்டி வச்சிருக்க ஃபிஷ் பாலோ ஃபிஷ் கேக்கோ நம்ம அதல போட போறோம். Setelah bawang putih kita jadi warna keemasan, bolehlah kita masukkan fish cake dan fish ball kita. Okay, வாங்க போடலாம் fish cake ஓ fish ball யோ. போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃபிஷ் பாலையும் ஃபிஷ் கேக்கையும் நீங்கள் வதக்கிக்கோங்க. Setelah masukkan fish ball dengan fish cake, kacau sebati ya dengan bawang putih. பாருங்க ஃபிஷ் பால் நல்லா வெந்திருச்சு, நல்லா குண்டு குண்டாயிருச்சு. பாருங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் சாந்து இதோட போட்டு நல்லா கிண்ட போறோம். Seterusnya boleh masukkan cili kisar. நல்லா வதக்கிடுங்க, அது அந்த மிளகாய் வடு போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மீனெல்லாம் போட்டுக்கலாம். கச்சோ இங்க பொத்த பொத்தால் ஹிலாங் பவு கிசார் ய. இப்ப ஃபிஷ் கேக் இந்த மிளகாய் சாந்தோட நல்லா வெந்திருச்சு, இப்போ வந்து நம்ம அந்த முட்டையை வந்து இதோட சேர்த்து கிண்டிக்கலாம். Barang-barang yang kita masukkan tadi dah betul-betul sebati. Seterusnya masukkan telur 3 biji ya. Okey, பாருங்க முட்டை வந்து நல்லா வெந்திருச்சு. இப்போ வந்து நம்ம மீயை போட்டு கிண்டிக்கலாம் அதல. Telur dah masak, seterusnya masukkan kuih tiaw ya. மீயை நல்லா முத கொய் தேவ நல்லா நீங்க வந்து கொய்த்தியவை நல்லா அந்த மாதிரி கிண்டின பிறகு தவுகேவும் கொச்சாக்கறியும் நீங்கள் இதில் போட்டு கலந்துக்கலாம். கச்சா சமோ பரம் சம்பை சபாத்தி ய. செத்ரோஸ்னியா பொருளாக கிட்ட மசுக்கால் சயர் குச்சாய் கொச்சாக்கறி எல்லாம் போட்டுக்குங்க, அப்புறம் தவுகேவும் எல்லாத்தையும் போட்டுருங்க. டான் தவுகே போட்டு நல்லா கிண்டிக்குங்க. கச்சோ சுபாத்தி இங்கே பொத்தல் பொத்தல் காவல் ய. நல்லா கிண்டின பிறகு தண்ணி கிச்சாப்போ கட்டி கிச்சாப்போ இதில் நீங்கள் கலந்துக்கலாம். உப்பு போட வேண்டாம், ஏன்னா அதில் வந்து உப்பு இருக்குது கிச்சாப்பில், அதனால் நீங்கள் உப்பு போட தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம கிச்சாப் ஊற்றிக்கலாம். Seterusnya masukkan kicap pekat dengan kicap masin ya. கிச்சாப் ரொம்ப கட்டி கிச்சாப் வந்து ரொம்ப ஊற்ற வேணாம், நீங்கள் சும்மா ஒரு கலருக்கு தான் நீங்கள் ஊற்றுறீங்க. ஏன்னா கொய்த்தியை வந்து நம்ம ரொம்ப கருப்பாகவும் இருக்க வேண்டாது, ஒரு அளவுக்கு தான், ஒரு போதுமான அளவுக்கு நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிங்க. இது ஹஞ்சா முழுக்க கிச்சப்புக்கா உங்கள் அம்மா வரணக்கான் சஜய. இப்போ நம்ம உப்பு கிச்சாப் ஊற்றுறோம், அது தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. உப்பு உப்பு போட வேண்டாம், கிச்சாப்பே போதும். இது தப்பரில் மசுக்கான் காரம் கிட்ட ஹஞ்சா முழுக்க கிச்சா மசின் சஜய. ஓகே, கொஞ்சமாக தண்ணி மேலே தெளிச்சுக்குங்க. Dan rengiskan sedikit air untuk barang-barang kita cukup masak ya. Okey, pakai nalla kandikinga ellathi sete. Nah, sekarang bolehlah kacau sebati semua barang-barang yang kita masukkan tadi.
பாருங்க கலர் அப்படியே வந்து லைட்டான கலருக்கு தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு டாக்கா கிடைக்கல ஏன்னா வந்து கிச்சாப் வந்து கரெக்டா நீங்க ஊத்துங்க ரொம்ப ஊத்திராதீங்க அப்புறம் அழகா இருக்காது கலர் இவங்க இப்ப கொய்த்திய கோரிங் வந்து நல்ல கிண்டி எடுத்தாச்சு இப்ப நம்ம எடுக்கிற வேலை தான் sekarang kuih goreng dah siap ya sekarang kita harus pindahkan ke dalam mangkok ஓகே சுவையான கொய்த்தே குறைங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நாங்கள் இப்போ சுவைத்து பார்க்க போகிறோம் கொய்த்தே குறைங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஆ டாசி அப்போன் கொய்த்தே கோரே என் சிடாப் எங் என்ன ஐய கவன் கவன் போன் சுபலா கருமா டான் ரசுக்கான் மகமான சாறு சாறுங்க என் சிடாப் நீ